Hi friends, welcome to Sharon Home Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனல்ல பாத்தீங்கன்னா குக்கிங் ரெசிபீஸ் எதுவும் பார்க்க போறது இல்ல. ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா எங்க வீட்ல காபி போடுற பாத்திரம். நான் பாட்டுக்கு பால் வச்சிட்டு மறந்துட்டேன். சோ ஃபுல்லா உங்களுக்கே தெரியும் நம்ம மறந்தோம்னா என்ன ஆகும்னு. நம்ம அடிக்கடி எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் அது. சோ ஃபுல்லா புடிச்சிருச்சு. ஸோ இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி கலரே பார்த்தீங்கன்னா பிளாக் கோட்டது தான். இதில் இப்போ உள்ளே இருக்கிற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிப்பிடிச்சிருக்கு. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நான் சுரண்டி எடுக்க முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி எடுத்துட்டு ஸ்பூன் உள்ள ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சு உங்களால் சுரண்டி எடுக்க முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி எடுத்துடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி லைட்டாக கழுவிடுங்க. நான் கழுவி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி கழுவிருக்கேன். சோப்லாம் எதுவுமே போடல. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிப்போம். நம்ம ஒரு முக்கா இது வர அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பாத்திரத்தில் வந்து முக்கா அளவு. இங்கே பாருங்கள், எனக்கு லைட்டாக விரல் இப்படி வச்சாலே நனையுது. முக்கா சட்டிக்கு நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. சைடில் லேஸாக ஒட்டிக்கிட்டு இருந்தது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் லைட்டாக இருக்கிறது ஒன்று ரெண்டு அப்படியே எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்குது. அந்த பால் கசடு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் டிடர்ஜென்ட், நீங்கள் என்ன டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறீங்களோ துணிக்கு, இன்கேஸ் லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல, லிக்விட் டிடர்ஜென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த தண்ணி நல்லா சூடாகி வரும்போது இதை அதில் போட்டுருங்க. என்ன பிராண்டாக வேணாலும் இருக்கட்டும், என்ன கலர் ஓட்டவோ பாருங்க. உங்களுக்கு முதல்ல கூட க்ளீனாக தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த பவுடர் போட்டோன்னே அந்த ஆல்ரெடி அழுக்கு மிதந்து வந்தது ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணி சூட்டில் பாருங்கள், அழுக்கு ஃபுல்லாக ஆல்ரெடி லைட்டாக சூடானோன்னு அந்த அழுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. லேஸாக இருந்ததெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பிடிச்சிட்ருக்க கரைக்காண்டி தான் இந்த சோப்பு தூள் போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அடுத்து பேக்கிங் சோடா இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா அடுத்து வினிகர், நான் ஃப்ரூட் வினிகர் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நம்ம அடுப்பு வந்து ஊற்றும் போது அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க, பொங்கி வரும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு 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 நல்லா தண்ணி வற்ற 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 நம்ம அந்த கரை ஃபுல்லாக அப்படியே அந்த பிடிச்சிட்டு இருக்கிறது ஃபுல்லாக எடுத்தானாவே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், இப்போ தான் லைட்டாக பொங்கி வந்துச்சு, நான் குறைச்சிருக்கேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உள்ள ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து நல்லா அப்படியே கொதிக்க விடுவோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வற்ற 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 நமக்கு வந்து அதில் இருக்கிற பிடிச்சிருக்க இது ஃபுல்லாக தானாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு கழுவுனோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம், அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதிச்சு நல்லா வத்தி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வத்திருச்சு.
இந்த சைட்ல உள்ளது ஃபுல்லாக எடுத்துட்டு வர ஆரம்பிச்சு. நீங்களும் அப்பப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டிங்கன்னா இல்லை எடுத்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக ஈஸியாக எடுத்துட்டு வரும். தண்ணியில் ஊறி எல்லாம் இதாக இருக்கிறது ஃபுல்லாக ஈஸியாக எடுத்துட்டு வரும். இந்த மாதிரி கிண்டி விட்டு சைடில் பண்ணும் போது அதே மாதிரி அந்த தண்ணியும் இந்த மேலே இருக்கிற இடம் ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேய்க்கும் போது ஈஸியாக வந்துடுது ஃபுல்லாக. இது வந்து இப்போ நான் இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இப்போ பாருங்க நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா பாதி வத்திருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். தண்ணியோட கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக வந்துச்சு, அதில் இருக்கிறது எந்த பாதி இப்படியே எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நான் உங்களுக்கு இதை பாத்திரத்தை காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த தண்ணி கொதிச்ச சைடு ஃபுல்லாக பாருங்கள் கலர் வந்து அந்த பிளாக் அந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. இதை பாருங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்தது ஃபுல்லாக உள்ளே இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம நார்மலாக எப்படி ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி வாஷ் பண்ணுவோம். நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் வெளியில் உள்ள கலர் பாருங்கள். ஸோ இதான் இதோட கலர். உள்ளேயும் பாருங்கள் அதே கலர் வந்துருச்சு. நீங்கள் முதல்ல பார்த்தீங்க எந்த அளவுக்கு பிடிச்சி போயிருந்ததுன்ட்டு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட பிடிச்சதுக்கான கொஞ்சம் கூட அடையாளமே இல்லாத அளவுக்கு கழுவி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாத்திரங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வேஸ்ட்டு நினச்சி தூக்கி வீசிடுவோம் கழுவ முடியாமல். அந்த மாதிரி இருக்கிற பாத்திரங்களை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 3 to 4 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாத்திரம். இங்கே பாருங்கள் வெளியில் உள்ள கலர் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிடுங்க.